குட் மார்னிங். இன்னைக்கு வந்து எல்லாருமே காலையில லேட்டா தான் எந்திரிச்சோம். லேட்டா எந்திரிச்சனால ஒரே அவசர அவசரமா ரெடி ஆயிட்டு இருக்கோம். இந்த உலகத்திலே நான் தான் ஃபர்ஸ்டா எந்திரிச்சேன். எந்திரிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப லேட்டா பிசிக்ஸ் படிச்சிட்டு இருந்தேன். ஓகேவா? பிசிக்ஸ் படிச்சா ஏதாவது க்வெஸ்சன் கேட்கலாமா? என்ன படிச்ச சொல்லு பாக்கலாம். சைக்ளோட்ரான் படிச்சேன். சொல்லு பாக்கலாம், அது என்ன? என்ன பண்ணும்? படிக்கணும். ஆனா இந்த அச்சு நேரத்துல இருந்து படிக்கவே இல்ல. சரி பாக்கலாமே எவ்வளவு மார்க் வருது அப்படிங்கறது. சரி போ எந்திரி. ராகேஷ்க்கு வந்து இன்னைக்கு அமைதியா இரு. ராகேஷ்க்கு வந்து இன்னைக்கு ஹிந்தி எக்ஸாமு. ஹிந்தி எக்ஸாமுக்கு அவன் நைட்டே படிச்சுட்டேன், ப்ரிப்பேர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே, எல்லாரும் படிச்சாங்க, என்னென்ன மார்க் வருது அப்படிங்கறது தான் தெரியல. ராகேஷ்க்கு வந்து 38 மார்க் வந்துருவாமா. ராகேஷ் பாருங்க இப்ப இழிச்சுட்டே வரான் பாருங்க. இப்பதான் அவன் குளிச்சுட்டு வேட்டி கட்டிட்டு வரான். ராகேஷ் இப்பதான் குளிச்சுட்டு வரான். குளிச்சுட்டு வந்துட்டு இனி அவன் ரெடி ஆவான். அடுத்தது யாரு தலை சீவரது? வாங்க, தலை சீவியாச்சு. எந்திரி, எந்திரிச்சு போய் சாமி கும்பிட்டு பொட்டுவி. போ எந்திரிச்சு போ. அம்மு குட்டி பாருங்க காலையில எந்திரிச்சு எல்லாத்தையும் விரட்டிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுமோ. ஏ எல்லாம் போங்க சொல்லு. ஐயோ அடிபடு, நல்லா பத்தியா அடிபட்டுருச்சு. கிளம்பு. உனக்கு எப்ப போன எக்ஸாம்? 2 வருஷம் கழிச்சு. நாளைக்கு எக்ஸாம். நாளைக்கு எக்ஸாம். நாளைக்கு, நாளைல இருந்து தான் மேடம் டென்ஷனே இருக்குது. நாளைக்கு என்ன தமிழா? நல்லா பரிட்சை எழுதுடா, சரியா? ஹோட்டல் எக்ஸாம் இது. ஓகே, எல்லாம் எப்படி எழுதுறாங்கன்னே தெரியல. அச்சுவும் படிக்கல, இவனும் படிக்கல. கேட்டா படிச்சுட்டே படிச்சுட்டேங்கிறாங்க. மார்க் வந்தாதான் தெரியும். அப்படிதான் நம்ம ஆமாங்கிறே. சிரிப்புதா தங்கத்துக்கு, ரே சிரிப்புதா. சரி 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 சரி. எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அம்மு வந்து தூங்கிட்டு இருக்கா. அம்மு தூங்க வச்சாச்சு. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அம்மு நல்லா ஒரு தூக்கம் போடுவா, ஒரு 10 மணிலிருந்து 11 மணி வரைக்கும். அப்புறம் மத்தியானம் 2 மணிலிருந்து 4, 5 மணி, 4.5 மணி வரைக்கும் கூட தூங்குவா. அதுக்குள்ள இந்த அம்மு வந்து அச்சு வந்து எழுப்பிடாம இருந்தா அம்மு நல்லா தூங்குவா. அச்சு எழுப்பிவிட்டானா வந்தானா அவ்வளவுதான், அவ பிரச்சனையா எந்திரிச்சிருவா. சரி இப்ப நல்லா தூங்கட்டும். ஓகே, அவளும் தூங்குறா. இன்னைக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடிட்டிங் வேலை கொஞ்சம் இருக்கு. அப்புறம் வீடியோ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இன்னைக்கு எப்படி பரிச்சு எழுதுனவா? நானெல்லாம் ஸ்கூலுக்கு போய் படிச்சு டிகிரி வாங்கி
அப்புறம்தான் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏய் எங்க எப்படி எழுதுன பரீட்சை எப்படி எழுதுன அதை சொல்லு. அதை சொல்லு நீ. நான் பேப்பரா வாங்கிட்டு வந்திருக்கிறேன் தேடுறதுக்கு. எக்ஸாம் எப்படி எழுதுன? என்னென்ன கேட்டாங்க? தெரியல, எல்லாமே மறந்துடுச்சா? அப்ப சோசியல்ல பேயிலு இல்ல இல்ல. நீ क्वेश्चन இப்ப கேட்டீனா என்னென்ன இது வந்துச்சுன்னு. சரி, என்னென்ன क्वेश्चन கேட்டேன் சொன்னா? அதுதான் மறந்துடுச்சு. நான் படிச்சதுல மறந்துடுச்சு. ஏய் क्वेश्चनே உனக்கு மறந்துடுச்சு, படிச்சது எப்படி மறக்காம இருக்கும்? எத்தனை மார்க் வரும்? சின்னதுலதா கொஞ்சம் தப்பு வரும். அந்த டயக்ராம்ல எனக்கு எதுவுமே தெரியலையோ. நான் என்ன பண்ணேன், டயக்ராம் மிஸ் மேட அப்ப வந்த டயக்ராம் அது அப்படி இருக்குல்ல. டயக்ராம் மேட அப்ப வந்த ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இஸ் கால்ட் அ டயக்ராம். நாளைக்கு என்ன பரிச்ச? நாளைக்கா? நாளைக்கு என்ன பரிச்ச? இங்கிலீஷ் பார்க்கலாம். நாளைக்கு இதே மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம், இதே மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவா. ஆக மொத்தம் சோசியலில் பெயிலு. சரி, இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்ருக்கு இல்லையான்னு பார்க்கலாம். இது சுண்டல் கொடுத்துருக்காங்க, சூடா இருக்குது. ஆஹா, டீ குடிக்கிறதுக்கு டீ சுண்டல் செமையா இருக்கும். பட் இன்னைக்கு டீ சாப்பிடற மைண்ட்ல இல்ல. இந்த குடி, கொண்டு போய் வைப்போம். பேய பார்த்துட்டு அழுகிறான். டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிட்டா இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ்ல கண்டிப்பா சாப்பிட்டுருவா. ஏன்னா தயிர் சாப்பாடு, அதனால இன்னைக்கு கண்டிப்பா டிஃபனை ஓபன் பண்ணி பார்க்க வேண்டியதே இல்லை. அவ சாப்பிட்டு முடிச்சிருப்பா. ஸ்பூனே எடுத்துட்டு போல. எப்படி சாப்பிட்ட? கையில சாப்பிடு, கை கழுவிட்டு. சரி, ராகேஷ் வந்து பாக்கலாம். போவியாமா? இங்க வா. எங்க போவ? இப்ப இவங்கெல்லாம் படிச்சாங்களா இல்ல க்வெஸ்சன் எழுதுனாங்களா என்னன்னே தெரியல. அப்படியே கொண்ட பேனோட அதுக்கப்புறம் போயமா அப்படியே கொடுத்துருவாங்க. அதுக்கான க்வெஸ்சன் பேப்பர் ஆன்சர் 10 மார்க். அதுக்கப்புறம் இது இருக்குது இல்லம்மா, இது இதுன்னா 5 மார்க். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் எழுத சொன்னாங்க, இதுக்கு வந்து 10 மார்க். மேம் சொன்னாங்க இது எழுதி இந்த பேசேஜ் இருக்குது இல்லம்மா, அதை பார்த்து அப்படியே எழுத சொன்னாங்க. எப்படியே ஹிந்தியில பாஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் லீவ் லெட்டர் எழுதுங்க. லீவ் லெட்டர் எழுதுனியா? ஹிந்தி பேப்பர் வரட்டும்டா, ஹிந்தி பேப்பர் வரட்டும், மக்களே பார்க்கலாம் கண்டிப்பாக. சரியா? 40 மார்க் வந்துருமாடா? தெரியலம்மா. எத்தனை மார்க் வருதுன்னே தெரியல. 4 மார்க் வந்தாலும் சந்தோஷம்தான். சரி சரிடா போ. வந்துட்டியா? துணியெல்லாம் மாத்தாத போய் பாத்திரம் கழுது. நாளைக்கு எக்ஸாம். அதெல்லாம் பாத்திரம் கழுது, அப்புறம் வீடு கூட்டு, வாசல் கூட்டு, போ. நைட்டு டிஃபன் ஒண்ணே இல்ல. போ, டுமாரோ எக்ஸாம். போய் அடுத்த வாரத்துல இருந்துதான் எக்ஸாம்னு சொன்னா. இப்ப டுமாரோ எக்ஸாம் அப்படி
அம்மாவே ஏமாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவை ஏமாத்தலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அம்மா பாவம் ஃப்ரெண்ட்ஸ். ராகேஷ் நம்ம சின்ன வெளியில புடிச்சிட்டு போறான். Mango, apple, orange. Yay! சரி படிச்சியா சொல்லு ராகேஷ். எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நானே இவ்வளவு உட்காந்து இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணு, இது ஆப்பிள் மேங்கோ இந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படிங்களா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே போ. இங்கிலீஷ் இவ வந்து இப்போதைக்கு படிச்சாச்சு. மணி வந்து இப்ப 8 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு நீ எல்லாரும் தூங்கணும். தூங்கினாதான் நாளைக்கு காலையிலயாவது நேரத்துல எந்திரிச்சு ஒரு 5:30 எந்திரிச்சு படிக்கிறது கரெக்டா இருக்கும். நாளைக்கு காலையில நேரத்துல எழுப்பிடணும், ஏன்னா எக்ஸாம் வருது இல்ல. இந்த ஒரு 2-3 எக்ஸாம், ஒரு 2 அடுத்த வாரம் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சாங்கன்னா அப்புறம் 1 லீவ் ஃப்ரீ ஜாலி. ஓகேவா? காலையில 6 வரைக்கும் தூங்கலாம். சரியா? 6 மேல தூங்கவே இல்லையா? அப்படி எல்லாம் இல்ல, 8-9 தூங்கவே கூடாது. 6 வரைக்கும் தூங்கணும். முடியல அப்படின்னா 7 வரைக்கும் தூங்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் தூங்கவே கூடாது. தூங்கினா நம்ம உடம்பே நம்ம சொல்ற பேச்சு கேட்காது. சரி படி படி படி, நாளைக்குள்ள சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்து மறுபடியும் படி. நீ கொஞ்ச நேரம் படிக்க வச்சுட்டு நீ சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சிடலாம். தூங்கிட்டாங்க அவ்வளவுதான். நீ நாளைக்கு பாக்கலாம்.